திருவாரூர் மருதப்பட்டினம் பகுதியை சேர்ந்த சேதுராசன் சுதா தம்பதியினர் மகன் மாதவ். வெறும் 9ஆம் வகுப்பு பயிலும் இவர் தனது தொழில்நுட்ப கண்டுபிடிப்பால் தமிழ்நாட்டையே தற்போது திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். சிறுவயது முதலே கணினி மீது தீவிர ஆர்வம் கொண்ட மாதவ் ஊரடங்கு காலங்களில் நேரத்தை வீணாக்காமல் ஆன்லைன் மூலமாக ஜாவா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், பைத்தான் போன்ற கணினி சாஃப்ட்வேர் பயிற்சிகளை முடித்திருக்கிறார். ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கும் மென்பொருள் தொழில்நுட்ப கலைஞருக்கு கூட இது அனைத்தும் தெரியுமா என்றால் சந்தேகமே. அந்த நேரத்தில் கணினியை இயங்க செய்யக்கூடிய மைய செயலாக்க கருவி என்று அழைக்கப்படக்கூடிய சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை கையடக்க அளவில் கண்டுபிடித்து சாதனை படைத்திருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக இதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு சிபியூவை வடிவமைத்து தனியார் கணினி செயலாக்க கருவியை செய்யும் நிறுவனங்களுக்கு அனுப்பி வைத்து அதற்கான மதர் போர்டு முக்கிய பாகங்களை மும்பையிலிருந்து வரவழைத்து கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார். ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் 20 தடவை செஞ்சு 20 தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 21வது தடவை சக்ஸஸ் ஆகிட்டு இப்போ உடனே நான் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ விற்க ஆரம்பிச்சிருச்சேன். அதனால் இப்போ வந்து இந்த சிபி வந்து 8000ங்கிறதுனால சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நிறையா நான் நாளையிலேருந்து ஒரு 16 GB வந்து 6500க்கு விற்கிறான்னு ஒரு ஐடியாவிலேருந்து நாளைக்கு காலையில் லான்ச் ஆக போகுது. இது இது மட்டுமின்றி கருவியில் மேல்புற மற்றும் அடிப்புற 3 பாகங்களையும் மாதவே வடிவமைத்திருக்கிறார். தான் கண்டுபிடித்த கருவி பிறருக்கு எளிமையாக கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் டெராபைட் இந்தியா சிபியு கம்பெனி என்கிற நிறுவனத்தை தொடங்கி தான் செய்த கருவிக்கான காப்புரிமத்தையும் பெற்று அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு GST வரி உள்ளிட்ட அனைத்தையும் செலுத்தி பிறருக்கும் விற்பனை செய்யும் நிலைக்கு இதை எடுத்து வந்திருக்கிறார். இது வந்து ஆன்லைன் இ காமர்ஸ் ஸ்டோர்ஸ் ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அப்ரூவல் கொடுத்து அதுலேருந்து விற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டோரில் வந்து இந்த போஸ்டர், நோட்லீஸ் அந்த மாதிரிலாம் இங்கே வந்து விற்றுக்கிட்டு இருக்கேன். எய்ம் வந்து இப்போ அந்த கம்பெனி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறது வந்து பெரிய கம்பெனி ஆகணும். இப்போ அந்த கம்ப்யூட்டர் வந்து 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு வரைக்கும் இதை நான் விற்கணும். இதுவரை 15 கருவிகளை உருவாக்கி விற்பனை செய்துள்ள மாதவ் தன் நிறுவனத்திற்கென தனி இணையதள பக்கத்தையும் தொடங்கி அதன் மூலம் ஆன்லைனிலும் தனது கருவியை விற்பனை செய்து வருகிறார். மாதவ் கண்டுபிடித்துள்ள கருவி மற்ற கருவிகளைப் போலவே அதே வேகத்தில் அதே திறனோடு செயல்படுகிறது. 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த லாக்டவுனால 7th ஸ்கூலு இல்லை, வீட்டில் தான் இருக்கான். இருந்த டைம் வேஸ்ட் ஆக்க வேணான்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் சேர்த்துட்ருந்தோம். அது மூலயமா மினி சிபியுங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சி அவனால் மேனுஃபேக்சரிங் பண்ணி செஞ்சிகிட்டு இருக்கான். கம்பேக்டாக இருக்குது, சின்ன கை கடக்கமாக இருக்குது, எங்கேயும் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் பார்க்குற பிள்ளைங்களுக்கு அது யூஸாக இருக்குது. கலைஞர் டிவிலேருந்து பெரிய ஸ்மார்ட் டிவி வரைக்கும் இதை போட்டு கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். மாதவின் அடுத்த கட்ட திட்டமாக கணினியை இயங்க வைக்கக்கூடிய முக்கிய சாஃப்ட்வேர் செயலியான Windows 7க்கு நிகரான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அரசு உதவி செய்தால் இன்னும் ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க தயாராக இருப்பதாக கூறுகிறார் மாதவ்.